அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 தேர்விற்கான 1:2 ரேஷியோ சிவி லிஸ்ட்டுக்காக எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இதில் இந்த பிஎஸ்டிஎம் பற்றி நிறைய பேருக்கு வந்து இன்னும் கமெண்டில் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஸ்டிஎம்மில் எந்தெந்த சப்ஜெக்ட் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாடங்களுக்குமே எலிஜிபிள் தான். இதற்கு முன்பு, அதாவது இப்போ நம்மளுக்கு 2020-21 இந்த டிஆர்பி கால்ஃபருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு நடைபெற்ற டிஆர்பி தேர்வுகளாக இருந்தாலும் சரி தான், இல்லை பாலிடெக்னிக் டிஆர்பி இருந்தாலுமே, நம்மளுக்கு தமிழ் பாலிடெக்னிக் டிஆர்பிலே தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் மட்டும் இருக்குது. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, அந்த தமிழ் மீடியம் அப்படிங்கிற, இப்போ ஜென்ரல் டென் அப்படி இருக்கும், ஜென்ரல் டெனில் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுல ஐஃபோன் வச்சுருப்பாங்க, அதில் வேக்கண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு வந்து அது இல்லை, இனி தமிழ் இங்கிலீஷுக்கு எப்பயுமே இல்லை அப்படிங்கிறது தான். இதற்கு முன்பு, அதாவது 2020 டிஆர்பி கால்ஃபர், 2020-21 டிஆர்பி வந்து கால்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுலே பிளாங்காக இருக்கும், வேக்கண்ட்டே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 2021 டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அப்போ மட்டும் தமிழ் மீடியத்துக்குன்னு தனியாக, அது தமிழ் பாடமாக இருந்தாலும் சரி தான், இங்கிலீஷ் எல்லா பாடங்களுக்குமே இங்கிலீஷுக்கு முத கொண்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஜிடின்னு கொடுத்துருப்பாங்க, ஜிடி தமிழ் மீடியம், அதுபோல் கேட்டகரியிலையுமே ஜென்ரல், அப்புறம் ஜென்ரலில் தமிழ் மீடியம், இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்ளிகபிள் ஆகுமா, இதற்கு முன்புலாம் அது கொடுக்கவே இல்லை, அந்த அலாட்மெண்ட்டே கொடுக்கல, இந்த முறை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பிலிருந்து அப் டு எம்ஏ பிஎட் வரைக்குமே, இல்லை எம்எஸ்சி பிஎட் வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது 10th, 12th யூஜி, பிஜி, பிஎட்க்கு பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்மளுக்கு வந்து அந்த விதிகளில் வந்து திருத்தம் மேற்கொள்ளும்பொழுது 1ஆம் வகுப்பிலிருந்தே நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இதற்கு முன்பு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் சிவிக்கு வரும்போது 1ஆம் வகுப்பிலிருந்து வாங்கினதை வந்து எடுத்துகிட்டு வரணும், அப்போ தான் வந்து நாங்கள் அந்த கோட்டாவுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருந்தாங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து அப் டு எம்ஏ பிஎட், எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் எல்லா டிகிரியுமே, இல்லை எல்லா ஸ்கூல் கிளாஸுமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் யாராவது நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது 10th 12th தான் கேட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது, நாங்கள் வந்து அப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1ஆம் வகுப்பிலிருந்து கண்டிப்பாக செப்பரேட் ஃபார்மில் வாங்கி வச்சுக்கிங்க. சிவி அப்போ கண்டிப்பாக அது வந்து கேட்பாங்க, 1ஆம் வகுப்பிலிருந்து தான் கம்பல்சரி அது வேணும். ஏற்கனவே அப்லோட் பண்ணனாலும் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து படிச்சிருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிங்க. சிவி அப்போ கண்டிப்பாக அதை வந்து சப்மிட் பண்ணும். இப்போ இங்கிலீஷுக்கு வந்து நிறைய பேர் டவுட் கேட்டாங்க, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் இப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா போதும், ஏன்னா இப்போ ஏன்னா அதில் தமிழ் மீடியங்கிற அலாட்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க, இங்கிலீஷுக்கு வந்து யூஜியும் சரி பிஜி பிஜியுமே நம்மளுக்கு இங்கிலீஷில் படிக்கிறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ், தமிழ் வந்து யூஜியில் வந்து அது 1 ஆஃப் த சப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து அவங்க 12th வரைக்கும் படித்தவங்களை எடுத்துப்பாங்கன்னு கேட்டாங்கன்னு இல்லவே இல்லை, சரிங்களா, ரூல்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து அப் டு காலேஜ் டிகிரி பிஎட் வரைக்குமே எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். ஏன் சரி தமிழ் இங்கிலீஷ் பாடத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில வந்து ஒரு இந்த பிஎஸ்டிஎம்மில் வந்து முறையான விதிமுறைகள் பின்பற்றப்படலை, வேக்கண்ட்லேயே எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதால் மட்டும்தான், அது காமனாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க இந்த மாதிரி இல்லாத சரி எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் கொடுத்தாங்களே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இங்கிலீஷுக்கு வந்து நாட் அப்ளிகபிள் தான் கண்டிப்பாக, அதில் வந்து நீங்கள் நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடும் போது தெரியும் உங்களுக்கு, அந்த டீ போட்டு ஸ்டார் போடுவாங்க. ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற, உதாரணத்துக்கு இப்போ ஜென்ரல் டென்னில் தமிழ் மீடியத்தில் ஒரு அலாட்மெண்ட் இருக்கும், ஆனால் இருக்க மாட்டாங்க கேண்டிடேட், சூட்டபிள் கேண்டிடேட் இல்லைன்னா ஜென்ரல் டென் தமிழ் மீடியம்னு இருக்கும், அதில் வந்து ஸ்டார்னு போட்டிருப்பாங்க, அதே ப்ரியாரிட்டியில் ஆனால் மேலே வந்து ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கோர்ட்டில் ஏற்கனவே கேஸ் நடக்கும்போது இவங்க அதுக்குன்னு அலாட்மெண்ட்டே கொடுக்கல, சரியான விதிமுறைகள் பின்பற்றப்படலைன்னு சொன்னதால இப்போ வந்து அது கொடுத்துருந்தாங்களுடைய வேறு எந்த ரீசனும் இல்லை. அதனால் இங்கிலீஷுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அப்ளிகபிளே இல்லை, எல்லாருக்குமே அந்த கோட்டா அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுல அந்தந்த கேட்டகரியிலே தான் ஃபில் பண்ணுவாங்க. அதுபோல் ஸ்டார் போட்டு கண்டிப்பாக வரும், நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்கும்போது ஸ்டார் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தமிழ் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, அது முன்பெலாம் இல்லை, ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு நீங்கள் எம்ஏ பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து அப்ளிகபிள் ஆகும். இடையில வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலோ அது வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளில் வரமாட்டீங்க கண்டிப்பாக. ஆனால் இங்கிலீஷுக்கு வந்து கண்டிப்பாக இது அப்ளிகபிள் இல்லை, தமிழுக்கு வந்து உண்டு, ஏன்னா இடையில கேட்கும்போது கூட டிஆர்பியில் சொல்லியிருந்தாங்க. அதனால் தமிழ் பாடத்திற்கு நீங்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து அப் டு எம்ஏ பிஎட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். ஆனால் இங்கிலீஷுக்கு வந்து யாருக்குமே அப்ளிகபிள் இல்லை, அதனால் நீங்கள் எதுவுமே இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அதே போல் பிற பாடங்கள், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்கல் டைரக்டர் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்றாம் வகுப்புலேருந்து அப் டு அந்த கல்வித் தகுதி வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள், ஜஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிள் மார்க் எடுத்தாலே கிடச்சிரும். ஆனால் சூட்டபிள் கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த சூட்டபிள் கேண்டிடேட் இல்லைன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, பிசி உமன் தமிழ் மீடியம்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு சூட்டபிள் கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க அந்த பாடத்தில். அப்போ பிசி உமன் தமிழ் மீடியத்திலே அலாட் பண்ணுவாங்க, அதில் ஸ்டார்னு போடுவாங்க. அந்த டீக்கு மேலே வந்து ஸ்டார் போட்டாங்கன்னு என்ன அர்த்தம்னா, அதில் இல்லைன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டை எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து விதிமுறை, சரிங்களா? அதே போல் செகண்டரி கிரேட் டீச்சருக்குன்னு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்டரி கிரேட் டீச்சருமே போதுமான அளவு இல்லைன்னா, அதுவுமே அவங்க வந்து இப்போ பிசியில் வந்து செகண்டரி கிரேட் டீச்சருக்கு அலாட் பண்ணிருந்தேன்னா பிசி ஜென்ரல்லே அவங்க வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. அப்போ சூட்டபிள் கேண்டிடேட் இல்லைன்னா அந்த கன்சர்ன் என்ன கேட்டகரிக்கு வருதோ அந்த கேட்டகரியில் தான் ஃபில் பண்ணுவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து விதிமுறைகள். பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு காலேஜ் பிஎட் வரைக்கும் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளில் வருவீங்க. அது மோஸ்ட்லி நிறையவுக்கு வராது, ஏன்னா எல்லா சீட்லாம் ஃபில் ஆகாது. இப்போ ஒரு சில மேஜர்லாம் சயின்ஸு மேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேக்கன்ட் இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு 2-5 பேருக்குள்ளே அவ்வளோதான் வராங்க. ஏன்னா அது ரேர், எங்கேயுமே இல்லை. கவர்மெண்ட் காலேஜஸ்லையுமே மோஸ்ட்லி நிறைய காலேஜஸில் வந்து பிஜி வந்து ஒன்லி இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது சயின்ஸ் சப்ஜெக்டில். மற்றபடி காமர்ஸு வேறு பிற பாடங்களுக்கெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த சயின்ஸு மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். அதனால் அந்த இடம்லாம் வந்து ஜென்ரல் கேண்டிடேட் தான் ஃபில் பண்ணுவாங்க, அந்தந்த கேட்டகரியில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கோட்டா கண்டிப்பாக அலாட்மெண்ட்டில் இருக்கும், ஸ்டார் போடுவாங்க. இதுதான் வந்து ரூல்ஸு. அது இடையில வந்து கோர்ட்டில் அப்படி கொடுத்தத்தால ஒரு எல்லாமே கரெக்டாக அவங்க இந்த எந்த பாடமாக இருந்தாலுமே 20% ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறதால கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு லிஸ்ட்டு வெளியிடும்போது ஸ்டார் போட்டு தான் வரும். அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இவ்வளோ தான் இந்த பிஎஸ்டிஎம். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தவங்களும் சரி தான், ஒன்றாம் வகுப்புலேருந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 1வதுலேருந்து நீங்கள் வாங்கி வச்சுங்க. இல்லை நாங்களாம் மற்றவங்களாம் கேட்பாங்க, நாங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கோம், ஃபிசிக்ஸு, இப்போ நாங்களாம் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம், வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. பிஎஸ்டிஎம் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ, 1வது வகுப்புலேருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் இருக்கோ, அவங்க மட்டும் வாங்கினா போதும். மற்றவங்களாம் நாங்கள் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கோம், அதை வாங்கணுமாலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அது அங்கே போனால் உங்களுக்கு சிவி அப்போ வேறு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க, சரிங்களா? எலிஜிபிள் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபில் பண்ணால் போதும், கொடுத்தா போதும். இவ்வளவு தான் இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும், வேறு எந்த டவுட்டுமே உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. அப்படி இல்லைனாலும் கூட சூட்டபிள் கேண்டிடேட் இல்லைனாலுமே அவங்க ஜென்ரல்லே ஃபில் பண்ணிப்பாங்க அந்தந்த கேட்டகரியிலே. இவ்வளோ தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சராக இருந்தாலும் சரி தான், இப்போ நம்மளுக்கு இந்த பிஎஸ்டிஎம் இருந்தாலுமே இது பேக்லாக்கில் வந்து வரவே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து முடிந்தளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சிவி ப்ராசஸ்க்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியராக கொடுக்கலான் இருக்கோம். அனைவருக்கும் நன்றி.